நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மிக வித்தியாசமான, ஒரு எப்போதாவது அபூர்வமாக வரக்கூடிய சில ஜாதக அமைப்புகளை விளக்குகிறேன். அதுவும் பொது வீடியோவாகவே போடுறேன், பிரீமியம் வீடியோவாக போடலை. 18 வயதிலேயே ஆணும் பெண்ணும் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழல்கள் வருவது என்பது வெகு அபூர்வமாக ஆயிரத்தில் லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே இங்கே அமைகின்றன. பெண்ணின் திருமண வயது கூட 21 என்பதை அரசு வலியுறுத்துகின்ற நேரத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 18 வயதில் திருமணம் நடைபெறுவது என்பது கட்டாயமாக, அதாவது தவிர்க்கவே முடியாமல் நடைபெறுவது என்பது ஒரு காலத்தின் கட்டாயம். ஆக 18 வயசுலேயே அவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆயிருக்கணும்னா என்ன இருக்கணும்? இளம் வயதிலேயே 8வது 10வது படிக்கின்ற வயதிலேயே அவர்கள் அறிமுகமாகி, இப்பொழுது தான் மாணவ பருவத்திலே காதல் என்கின்ற சமூக ஊடகங்களின் தயவினால் மாணவ பருவத்திலேயே காதல் என்கின்ற சில அமைப்புகள்லாம் வந்துடுச்சு இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட 15-14 வயதில் 10வது வகுப்பிலேயே அவர்கள் அறிமுகமாகி, அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஜோதிடம் சொல்லுகின்ற விதிகளின் அடிப்படையில் தங்களுக்குள் ஈர்ப்பினை உணர்ந்து இவர்கள் இருவரும் காத்திருந்து 18 வயதிற்குள் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா, அது மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பை விவரிக்கப் போகிறேன். சரி, 18 வயசில் கல்யாணம் நடந்துடுச்சு இருவரும் வாழ்க்கையில். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிகள் 18 வயசு 16 வயசில் கல்யாணம் பண்ணி 80 வயது வாழ்ந்தவர்கள், 85 வயது வாழ்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. 16 வயதில் பெண் திருமணமாகி போவார், ஆணுக்கு ஒரு 20-22 வயசு இருக்கும், 25 வயசு கூட இருக்கும். 10 வயசுலேயே அந்த காலத்தில் வித்தியாசத்தில் நிறைய திருமணங்களை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் அந்த பாட்டி இருப்பாங்க. அவர்கள் 70 வயதுக்கு மேற்பட்ட நிறைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் நம்ம இப்போ அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 25 வயசு ஆணுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம திருமண அமைப்பை யோசிக்கிறோம். பெண்ணுக்கும் 22-23 வயசுன்னு வந்துட்டோம். ஆயினும் இப்பொழுது நான் காட்டப்போவது, இப்பொழுது 18 வயதாக இருக்கின்ற சென்ற மாதம் திருமணமான 2 ஜாதகங்கள். இது ஒரு அபூர்வம் தான். இதில் என்ன ஒன்றுனா, முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் யோகத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆன்லைன் கன்சல்டேஷனில் வந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு தெல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல என்ன நடக்கும் என்பதை ஜோதிடத்தை விஞ்ஞானபூர்வமாக சொல்லித் தருகிறேன். என்னுடைய பின்பற்றாளர்களாக இருக்கட்டும், என்னுடைய நேரடி மாணவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே எதையுமே வந்து மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பரம்பொருளின் அருளினால் ஏதோ ஒரு சிறிய அறிவு கொண்ட ஜோதிடன் தான். ஆக இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுதே என்ன நடக்கும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெரிகிறது. என்ன நடக்கும்? அக்கறை கொண்ட உறவினர் ஒருவர் கேட்கிறார், எங்களால் தவிர்க்க முடியலை, ஒன்றுமே பண்ண முடியல, அசிங்கமாகி போச்சு, அப்படியே போச்சு, இப்படியே போச்சு. பெண் ஓடி வந்து விட்டார். 17 வயதிலிருந்தே இவர்கள் இருவருக்கும் ஜாதகம் வரப்போகிறது. 17 வயதிலிருந்தே இவர்கள் இருவரும் வெகு பிரச்சனையை, 2 குடும்பத்திற்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டார்கள். 17 வயதிலேயே வந்து பெண் வந்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து விட்டார். நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், பெண் வீட்டார் எவ்வளவோ சொன்னார்கள், ஆனால் எதையுமே அவங்க கேட்கல. 18 வயது எப்போதடா ஆகும் என்று 18 வயது எப்போதடா ஆகும் என்று இருவரும் காத்திருந்து 18 வயது நிறைவடைந்த அடுத்த வாரத்திலேயே ரிஜிஸ்டர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் போன ஜூன் மாதம் ஊரறிய திருமணம் செய்து வச்சாச்சு, வேறு வழி கிடையாது. ஆனால் பெண் வீட்டார் ஒரு நிலையில் ஒதுங்கிட்டாங்க. எப்போவுமே காவல் நிலையம் போனால் என்ன பண்ணுவாங்க, பெண் வீட்டார் அவ்வளோதான், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்து விடுவார்கள். அந்த பெண் வீட்டாருக்கு முழுக்க சம்மதம் இல்லை, ஆனால் பெண் இப்படித்தான் என்பதை தெரிந்து கொண்டு காவல் நிலையம் வரைக்கும் போயிட்டு எழுதி கொடுத்துட்டு எங்களுக்கும் பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டாங்க. இப்போ 18 வயசு ஆயிடுச்சிங்கயா. போன ஜூன் மாதம் இந்த பெண்ணுக்கு இவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. போன ஜூன் மாதம் பெண்ணுக்கும் இவருக்கும் திருமணம் நடந்துருச்சு. இவர்கள் திருமணம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்த கன்சல்டேஷன் இது. திரையில் வந்து இப்போ ஆண் பெண் இருவரின் ஜாதகத்தையும் நான் விளக்கமாக போடுகிறேன். அவர்களுடைய அனுமதியோடு தான், இப்போ பொதுவாக வந்து அனுமதி இல்லாத ஜாதகங்களை நான் சொல்லிட்டு தான் போடுவேன். என்ன சின்ன ஊர் விஷயங்களை கொஞ்சம் மறைப்பேன், ஏன்னா சம்மந்தப்பட்டவர்களுக்கு சில சங்கடங்கள் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால. சரி, இப்பொழுது ஆண் ஜாதகம் திரையில் வருகிறது. 6/2/2005 பிப்ரவரி 6/2005 அதிகாலை 5:55 வேலூருக்கு அருகே பிறந்த ஜாதகம். ஆணின் ஜாதகம் இப்போது முதலில் திரையில் வருகிறது. அப்புறம் 1/1 அப்படியே பின்னாடி ரெண்டையும் சேர்த்து போட சொல்கிறேன். முதல்ல ஆண் ஜாதகம், இந்த 18 வயது பையனுடைய ஜாதகம். சென்ற மாதம் ஜூன் மாதம் திருமணம் நடந்து விட்டது. மகர லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், லக்னத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 4 ராகு, 6 சனி,
ஒன்பதில் குரு, பத்தில் கேது, பனிரெண்டில் சந்திரன் செவ்வாய். பிறக்கும் போது கேது திசை 7 மாதம் 8 நாட்கள் ஆன நிலையில இப்போது இந்த காதலுக்கு காரணமான சுக்கர தசை, குட்டி சுக்கரன் குட்டி கவிழ்க்கும் என்று சொல்லுகிறேன் இல்லையா, இந்த காதலுக்கு காரணமான சுக்கர தசை இந்த பையனுக்கு 20 வயது வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக 20 வயதிற்குள் இந்த பையனுக்கு தாம்பத்திய சுகம் என்கின்ற ஒரு நீடித்த அமைப்பு கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அம்சம், அம்சத்தில் மேஷ லக்னம், மேஷத்திலேயே சுக்கரன் ராகு, துலா ரிஷபத்தில் செவ்வாய், மிதனத்தில் புதன் சனி, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியன் குரு, துலாத்தில் கேது என அம்ச நிலைமை. இப்போது தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு இந்த 18 வயது சிறுவருக்கு, சிறுவர்னு சொல்றதா, சிறுவன்னு சொல்றதா, வாலிபர்னு சொல்றதா, குடும்பஸ்தர்னு சொல்றதா, என்னன்னு சொல்றதே ஒரு புரியாத ஒரு நிலைமை. 18 வயது வாலிபர்னே சொல்லிடுவோமா, 18 வயது தாண்டிட்டாலே வாலிபர்னு சொல்லிடலாம். சில நிலைகளில் வார்த்தைகளை சமயத்திற்கேற்றாற் போல உபயோகப்படுத்த சுதந்திரம் கொடுத்திருக்கின்ற நம்முடைய செம்மொழியின் அடிப்படையில் 18 வயது வாலிபர் என்றே சொல்லிவிடலாம். திருமணம் நடக்கலைன்னா சிறுவர்னு சொல்லிடலாம், திருமணம் ஆயிடுச்சு அதனால அவர் வாலிபராகவே இருக்கட்டும். இந்த 18 வயது வாலிபனுக்கு தற்போது சுக்கர திசையில் புதன் பக்தி நடைபெறுகிறது. 15/9/2021 16/7/2024 கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஜூன் மாதம் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. இவருடைய மனைவியின் ஜாதகத்தை பார்க்கலாம். மனைவி பிப்ரவரி 2 தேதி, இவரை விட 4 நாட்கள் பெரியவர், 4 நாள் மட்டும். இந்த 4 நாட்கள் வித்தியாசத்தெல்லாம் ஜோதிடத்தில் சொல்ல முடியாது. ஒரு நிலைமையில் ரொம்ப அதிக வித்தியாசத்திற்குத்தான் ராசி லக்னத்திற்கான அமைப்புகளை நான் உணர்ந்திருக்கிறேனே தவிர, இப்போது இவருடைய மனைவி இவரை விட 4 நாட்கள் மட்டும் மூத்தவர். இதே பிப்ரவரி மாதம் 2/2/2005 2/2/2005 மதியம் 3:30 3:30 PM வேலூருக்கு அருகே பிறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சந்திரன் மட்டும் மாறின கிரக நிலைகள். மனைவிக்கு 18 வயது பெண், சிறுமி இல்லை, குடும்ப தலைவி. மிதன லக்னம், லக்னத்தில் சனி, 4 குரு 5 சந்திரன் கேது, 7 செவ்வாய், 8 சூரியன் புதன் சுக்கிரன், 11 ராகு. பிறக்கும்போது குரு தசையில் 14 வருடம் 8 மாதம் 24 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் இப்போது 7 இடத்தை பாவத்துவமாகி பார்த்த சனியின் தசை இவருக்கு தசையும், சனி தசையில லக்னாதிபதி புக்தியாகிய புதனின் புக்தியும் 1/11/2022 நவம்பர் 2022 11/7/2025 இன்னும் 2 வருஷம், 11/7/2025 வரைக்கும் சனி தசையில புதன் புக்தி நடந்துட்டு இருக்கு. ஆக இந்த பெண்ணுக்கு சனி தசையில் புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணுடைய அம்சம் நவாம்ச நிலைமைகளையும் சொல்லிடுறேன். இந்த பெண்ணிற்கு நவாம்சம், அதாவது நவாம்சத்தில் மகர லக்னம், நவாம்சத்தில் மகர லக்னம், கும்பத்தில் சுக்கரன், 4 நவாம்சத்தில் நம்பர் கிடையாது, உங்களுடைய ஐடென்டிஃபிக்காக சொல்றேன், மேஷத்தில் செவ்வாய் சந்திரன் புதன் ராகு, மிதுனத்தில் சூரியன் சனி, சிம்மத்தில் குரு, அதே துலாத்தில் கேது, இவர்களுடைய அமைப்பு. ஆக இந்த பெண்ணிற்கு 7 இடத்தோடு சம்பந்தப்பட்ட சனியின் புக்தியிலும், அந்த பையனுக்கு 7 இடத்தோடு சம்பந்தப்பட்ட சுக்கரனின் தசையிலும், அந்த பொண்ணுக்கு சுக்கர சனி தசை, இந்த பையனுக்கு சுக்கர தசை, இருவருக்கும் திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து இப்போது இந்த பெண் கருவுற்று இருக்கிறார். இந்த பெண் இப்போது கருவுற்று இருக்கிறார், தாய் மேடையை போகிறார், தாய்மை அடைந்திருக்கிறார். டிஸ்கஷனில் அதுவும், கன்சல்டேஷன் டிஸ்கஷனில் அதுவும் வந்தது, அதை சொல்லி தான் அவங்க வந்து கேட்குறாங்க. சரி, மிகுந்த பிரச்சனை, 10ஆம் வகுப்பிலிருந்தே இருவருக்கும் நெருக்கம், 10ஆவது வகுப்பு ஸ்கூல்ல இருந்தே, எப்போதடா 18 வயது ஆகும் என்பதை காத்திருந்து இந்த பெண் மிக பிடிவாதமாக இந்த 18 வயது பையனை திருமணம் செய்து கொண்டார். 17 வயதிலேயே இவர் ஓடி வந்து விட்டார். திரும்பவும் பெண் வீட்டிற்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. 18 வயது ஆனவுடனே சவால் விட்டு கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய், போலீஸ் ஸ்டேஷன்லையும் மிக தெளிவாக, அம்மா இருவரும் 18 வயது மேஜர் ஆகிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அவர்களுடைய விருப்பம், நீங்கள் வந்து இதை சட்டம் தடுக்காது என்று சொல்லி, இவர்களாகவே நண்பர்களுடைய துணையில், சினிமா பாணியில் தான் இருக்கிறது விளக்கங்கள், இவர்களாகவே நண்பர்களுடைய உதவியின் அடிப்படையில் இப்போது திருமணம் ஆகி இவர்கள் வந்து இதுக்கு வந்துட்டாங்க, இதில் வந்துட்டாங்க, ஆணின் வீட்டிற்கு வந்து இப்போது கொடுத்தனம் நடத்துகிறார்கள்.
ஆண் என்ன தொழில் செய்கிறார். இப்ப ஆணின் ஆணின் ஜாதகம் வந்திருக்கிறது, ரெண்டையும் சேர்த்து வேணா போட சொல்றேன். ஆணினுடைய ஜாதகம் வந்திருக்கிறது, ஆணின் ஜாதகம் புதன் சுபத்துவம், டாட்டூ தொழில் செய்கிறார். இந்த உடலில் பச்சை குத்தக்கூடிய டாட்டூ தொழிலில் ஆண் இருக்கிறார். புதன் தான் அதிக சுபத்துவம். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும் என்கின்ற என்னுடைய சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் இங்கே குரு பார்த்து சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற, அதாவது கிட்டத்தட்ட 7 டிகிரிக்குள் சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற புதனின் அமைப்பில் தான் இவர் டாட்டூ தொழில் செய்கிறார். பெண் இப்போது சும்மா இருக்கிறார். பெண்ணிற்கு பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட அதே அமைப்பு தான். ரெண்டு பேருக்குமே புதன் வலுத்திருக்கின்ற, ரெண்டு பேரும் ஒரே வகுப்பில் படித்து இப்போது பெண் படிப்பை நிறுத்தி விட்டார், ஆணும் படிப்பை நிறுத்தி விட்டார். ஆணும் படிக்கவில்லை, தொழில் செய்கிறார், டாட்டூ தொழில் செய்கிறார். ஆண் வந்து கல்லூரிக்கு போகாத ஒரு நிலைமை, வேறு மாதிரியான இது என்னது அந்த டிப்ளமா படிப்புன்னு சொல்லும் இல்லையா, அந்த டிப்ளமா படிப்பு பிளஸ் டூ முடித்து விட்டு டிப்ளமா படிப்பு படித்து விட்டு இப்போது தன்னுடைய டாட்டூ தொழிலெல்லாம் நீடித்து ஓரளவுக்கு வருமானம் வருது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 18 வயதில் திருமணம் ஆக வேண்டிய சூழல் என்ன? ஏழாம் பாவகம், நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள், சுக்கர தசை அவருக்கு நடக்கிறது. லக்னத்தோடு சுக்கரன் சம்பந்தப்பட்டு ஏழாம் இடத்தை பார்க்கிறார். அங்கே அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் 8ல் மறைந்தாலும் கூட பெண்ணின் ஜாதகம், இப்போ ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் இணைத்து போட சொல்லுகிறேன். ஒரு நிலையில் ஏழாம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்வேன். 4 நாட்கள் மூத்த பெண்ணு தான் இவர். ஏழாம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொண்டாலே மூத்த பெண்ணை ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய, வயது வித்தியாசம் உள்ள ஆண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுவார்கள் நான் சொல்லுவேன். ஆனால் 4 நாட்கள் என்பது அப்படி ஒன்று பெரிய வித்தியாசம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுன்றதான் உண்மை. ஏதோ ஒரு 10 வருஷம் சின்ன பையனை காதலிக்கிறாங்க, 4 வருஷம் 5 வருஷம் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன், இந்த விதி கரெக்டாக இருக்கு. இங்கே 4 நாட்களுக்கும் இந்த விதி பொருந்தது. தன்னை விட 4 நாட்கள் சின்ன பையனை இந்த பெண் காதலிக்கிறார், திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே பாருங்க, இவருக்கு 7ல் செவ்வாய் சனி செவ்வாய். பொதுவாகவே 18 வயது இது 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொண்டு பாபத்துவம் என்று இருந்தாலே நான் பெண்ணிற்கு 28 வயதிற்கு பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறேன். என்னுடைய மிக நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் 7ஆம் இடம் பாவத்துவமாகி பாதிக்கப்பட்டிருந்தாலே அங்கே முரண்பட்ட வாழ்க்கை அல்லது 2 திருமண அமைப்புகள் வந்துவிடுகிறது என்பதை கணித்து சில நேரங்களில் 20 வயசு 22 வயசில் ஜாதகம் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மாதிரியாக யோசிப்பேன். நியாயமாக இந்த பெண்ணிற்கு சனி திசையில் சொக்கரன் எல்லாமே சஷ்டாஷ்டகமாக வருது. பாருங்க, பெண்ணின் ஜாதகம் லக்னாதிபதி பரிவர்த்தனை, ஆனால் 1 8ஆம் இடங்களில் பரிவர்த்தனை, பிடிவாதம், எல்லாவற்றையும் முரண்பட்ட தன்மை. ஒரு பெண்ணு தான் இந்த திருமணத்தில் மிக பிடிவாதமாக இருந்திருக்கிறார். மிக கடுமையான ஒரு அமைப்பில் வேறு சிந்தனைகளே இன்றி, நான் 18 வயசானா அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன், ஒன்றும் பண்ண முடியாது. தாய் தந்தை ஒரு மாதிரி தலைகுனிய வைத்துன்னு சொல்லலாமா, பெண்ணை பெற்று விட்டாலே அப்படித்தானே, ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண பெற்றவெல்லாம் பாவம், அதான் உண்மை. தாய் தந்தையரை ஒரு நிலையில் சிக்கலுக்கு உள்ளாக்கி காவல்துறை வரை அவர்களை அழைத்து போக வைத்து கிட்டத்தட்ட இவரை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு 18 வயசானா பிடிவாதமாக இந்த பையனை திருமணம் செய்திருக்கிறார். அதற்கேற்றார் போல அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறது அங்கே பாருங்கள். ராசி பாவத்துவம், லக்னம் கடுமையான பாவத்துவம், தான் நினைத்ததை அப்படியே பாவத்துவமான சனி. பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் சனி, 7ஆம் இடத்தில் செவ்வாய். லக்னத்து கடைசியில் தான் ஒரு மிக நல்ல கேள்வி கேட்க போகிறேன், நல்ல பதில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான், கேள்வி கேட்பேன் பதில் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒன்றும் வெட்ட வெளிச்சம் தான். ஜோதிடம் என்பது மகாபிரிய விஞ்ஞானம், என்ன நடக்க போகுதுன்றது இந்த விளக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரி, லக்னத்தில் சனி, 7இல் செவ்வாய், கோபமும் பிடிவாதமும் ஈகோவும் கொண்ட ஒரு பெண், வாழ்க்கையை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை, யோசிக்க வேண்டிய பக்குவமும் பருவமும் அவருக்கு இல்லை. ஆகவே 18 வயதிலேயே 2 நாள் தான் வெயிட் பண்ணியிருக்கிறார். 2வது நாள் எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஆக வேண்டியது நான் பார்த்துக்கிறேன், நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிப்ரவரியில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாச்சு. ஜூனில் வெளிப்படையாகவும் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி இணைச்சி வச்சுட்டாங்க. சரி, ஆக இந்த அமைப்பிற்கு காரணம் லக்ன சனி. அதைத்தான் நான் எதுக்கு எடுத்த உடனே லக்னம் லக்னம் லக்னம்னு அடிச்சுக்கிறேன். 1 8 குடையவர்கள் பரிவர்த்தனை. இங்கே 7ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட சனி கடுமையான அமைப்புகளை, இதை இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் மாணவர்கள் ஆரம்ப காலத்தில் நான் எடுத்து வைத்து ஆராய்ச்சி பண்ணதை போல மாணவர்களும் இந்த ஜாதகத்தை இந்த மாதிரியான அமைப்புகளை ஆய்வு செய்து பார்க்கும்போது எதிர்கால அமைப்புகளில் ப்ரெடிக்ஷன் டக்கு 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 டக்குன்னு வரும். 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற இந்த பாவத்துவ அமைப்பில் வந்து வேறு ஒன்றை பற்றியும் சிந்தனை இல்லாமல் 18 வயதில் திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை, ஒரே ஒரு காரணம் தான். 18 வயதில் உங்களுக்கு திருமணம் தேவைப்படுகிறது என்றால் உங்களுக்கு ஒரே ஒரு காரணம்,
அந்த காரணத்தை சனியும் செவ்வாயும் செய்கிறார்கள். ஏழாம் இடத்தில் அமர்ந்து, ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து, ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து. தற்போது பிரெக்னண்டா இருக்கிறார். சரி, அப்படியே ஆணின் ஜாதகத்தை பார்த்துருக்கோம். அவருக்கும் பாருங்க, அங்கே லக்னாதிபதி அதே அமைப்பில் பரிவர்த்தனையாக இருக்கிறார். 1 ஆறாம் அதிபதியோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி சுக்கரனுடைய தசை நடக்கிறது. லக்னமானால் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. ஆனால் ராசிக்கு 7ல் சனி செவ்வாய் வந்து விடுகிறது. லக்னத்திற்கு 7ல் பெண்ணிற்கு சனி செவ்வாய், ராசிக்கு 7ல் அங்கே ஆணிற்கு சனி செவ்வாய். இந்த இடத்துல இந்த 10 பொருத்தம் தோஷ சாமியம் அதெல்லாம் கொண்டே வந்துடாதீங்க. 10 பொருத்தம் என்பது மகா முட்டாள்தனம். தோஷத்திற்கு தோஷம் சரியாகிவிடும் என்பது அதை விட முட்டாள்தனம். ஆக இந்த அமைப்பில் என்ன நடக்கப் போகிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. திருமணம் நிலைக்குமா அப்படிங்கிறது தான் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி. நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறதையும் மாணவர்கள், இதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம், இப்படி வெளிப்படையாக சொன்னால் நான் இவ்வளோ நாள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனையும் வீண் என்று அர்த்தம். சில நிலையில் நானும் பயங்கரமான பிடிவாத காலம்தான். நிறைய இடங்கள் இனிமேல் விடையே சொல்லாமல் என்ன நடக்க போகுது நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். ராசிக்கு 7ல் சனி செவ்வாய், 7ஆம் இடம் கடுமையான பலவீனம் இருவருக்குமே. லக்னம் ராசி அப்படின்னா ஆணுக்கும் வந்துடுவேன் பெண்ணுக்கும் வந்துடுவேன். 11ஆம் இடம் அதை விட மிக மிக முக்கியமாக பெண்ணிற்கு பிறந்த இடத்தை தாண்டி வெளியே போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இன்னும் சில வருடங்களில் வரப்போகிறது. ஆணிற்கோ பிறந்த இடத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள். அந்த 8-12 சுபத்துவ விதியை நான் நிறைய இடங்களில் மேட்ச் பண்ணுவேன். இது வந்து மிக தீர்க்கமாக ஒரு இடத்துல கூட பிசகாத ஒரு விதின்றதுனால இந்த விதியை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். பெண்ணிற்கு 8-12 சுபத்துவமாகி இன்னும் சில வருடங்களை கழித்து அவர் பிறந்த இடத்தில் இல்லாமல் வெளியே போகக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. புதன் தசையிலேயே வந்துடும். ஏன்னா 8ஆம் இடத்துல சரராசியில் உட்கார்ந்த புதன் தசை. ஆக 7ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற அந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற லக்னத்தில் இருக்கின்ற சனி இருக்கிற வரைக்கும் தான் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய அமைப்பு. இவர் சர்வ நிச்சயமாக பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலம் வெளிநாடு இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த சில விஷயங்கள் வருகின்றன. வெளி மாநிலம் என தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இன்னும் சில வருடங்களில் அவருக்கு வந்து விடுகிறது. ஆயினும் பையனுக்கு தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பே இல்லை. 12ஆம் இடம் பாவத்துவம், 8ஆம் இடமும் அதை போல சுபத்துவமாக இல்லை. ஆகவே இது ஒரு முரண்பட்ட திருமணம். பையனுக்கு சுக்கரதசை நடக்கிறதுனாலையும் பெண்ணிற்கு 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய், ஆணிற்கு ராசி லக்னத்திற்கு சனி செவ்வாய். இங்கே பார்த்தீர்களே, ஆனால் ஆணுக்கு 11ஆம் இடம் பாதிக்கவே இல்லை. அதே நேரத்தில் பெண்ணுக்கு அப்படி அல்ல. 7ஆம் இடம் கடுமையான பாவத்துவ அமைப்புகளை அடைந்திருக்கிறது. 7ஆம் இடம் கடுமையான பாவத்துவ அமைப்புகளை அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் வீட்டில் பெரியவர்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாகவே மாணவர்கள் யூகித்து அறிய முடியும். இதை வந்து வெளிப்படையாக ஒரு சந்தோஷமாக இருந்தால் எல்லாத்தையும் சந்தோஷமாக சொல்லலாம். வெளிப்படையாக சந்தோஷமாக சொல்ல முடியாத விஷயங்களை சொல்லாமல் இருப்பதே நல்லது. நான் ப்ரெடிக்ஷனில் கூட இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் சொல்கிறேன், ஒன்றும் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக இளம் வயதில் திருமணம் நடந்திருக்கிறது என்கின்ற அமைப்பிற்கு ஒரு உதாரணமாக காட்டக்கூடிய ஜாதகங்கள், சுக்கர தசை நடந்ததாலும் பாவத்துவ 7ஆம் இடம் செயல்படுகின்ற ஒரு அமைப்பினாலும் இந்த இடத்துல லக்னம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக. இதில் இந்த திருமணத்திற்கு மிக முக்கிய காரணம் பெண். ஆணின் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளில் இல்லை. ஆண் எதற்கெடுத்தாலும் தலையாட்டுகின்ற ஒரு தன்மையில் தான் இந்த ஆண். பெண் மகா பிடிவாதக்காரி. எவ்வளவு அருமையாக சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இது பண்ணுறதுன்னு பாருங்கள். திருமணத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன், பெண் வந்து ஆணின் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டார். வீட்டுக்கு வந்துட்டார், கல்யாணம் பண்ணிக்கணும். வேறு வழியே இல்லாமல் காவல் நிலையம் வரைக்கும் போய் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு மகா பிடிவாதமாக ஒரு துரத்தி. இதுபோல் இன்னொரு ஜாதகம் கூட எனக்கு ஒன்று வந்தது. அட்டமாதிபதி, அது போட்டனான்னு தெரியல, அதுவும் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். அட்டமாதிபதி ஒரு பெண் வந்து தன்னை விட 4-5 வயது இளம் வயது பெண்ணை வந்து திருமணம் துரத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 மாதம் கழித்து அந்த பையன் இப்போ அவங்க அம்மா வீட்டோட இருக்கிறான், வரமாட்டேன்றான், கூப்பிட்டா என்னை விட 4 வயசு சின்ன பையன் ஒரு பெண் வந்து ப்ரொடிக்ஷனுக்கு வந்தாங்க சில மாதங்களுக்கு முன்பு. அதை கூட எடுத்து வச்சுருக்கிறேன். கன்னியா லக்னம், அந்த பையனுக்கு செவ்வாதசை, அட்டமாதிபதி செவ்வாதசை 7ல் இருந்து இன்னும் 2 மாதத்தில் ஆரம்பிக்க போகுது. நான் அந்த பொண்ணை தான் சொன்னேன், என்னம்மா 4 வயசு சின்ன பையன். நான் இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த பெண்ணை கேட்டேன், ஏம்மா நீ தாம்மா அந்த பையனை திருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணு பதிலே சொல்ல, ஜாதகத்தை பார்த்துட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறியம்மா, இல்லைம்மா நீதாம்மா அந்த பையனை திருத்தி விடாமல் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோ பேரை இது பண்ணி அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு பதிலே சொல்லலை. பொய்யா இருந்தால் தானே, இல்லைங்க ஐயா
அவன் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு பதிலே சொல்லலை. என்ன நடக்கும்? அட்டமாதிபதி கன்னியாலக்கணத்திற்கு அட்டமாதிபதி 5-7 போய் உட்காந்து செவ்வாய் 7 இடத்துல இருக்கின்ற ஜாதகத்தை போய் கல்யாணம் பண்ணிட்டு என்ன நடக்கும்னு என்கிட்ட வந்து கேட்குறியம்மா? 4 அவன் திரும்பியே பார்க்கலன்றியே, கல்யாணம் ஆகி 3 ஒன்றா இருந்தோம், 4 அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்றியே, என்ன நடக்க போகுதுன்றது உனக்கே தெரியுதுலமான்னு கேட்டேன். இவர் ஒன்றுமே சொல்லலாம். என்ன நடக்க போகுதுன்றது உனக்கே தெரிய போகுது, கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போக போகிறீங்க, அவ்வளோதான். ஆக அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இளம் வயது இவர்கள் இருவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் கடுமையான 7 பாவத்துவம். ஆக முதல் திருமண அமைப்புகளில் சில விஷயமான அமைப்புகள், 7 பாவத்துவமாகி 11 அதைவிட ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இவர்கள் இருவருக்கும் என்ன நடக்கும் என்பதை ஒரு இளம் வயது திருமணத்திற்கு உதாரணமாக சொல்லிவிட்டு என்ன நடக்கும் என்பதை என்னுடைய மாணவர்கள் மற்றும் பின்பற்றாளருடைய யூகத்திற்கே விட்டு விடுகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.